அண்மை செய்தி, இஸ்லாமியர் என்ற வார்த்தையை பயன்படுத்த அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் தடை விதித்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்த தடை விதித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி புகார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய ரேடியோ ஆகியவற்றில் வந்து தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு நேரம் ஒதுக்கப்படுவது வழக்கம். அப்படி ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தான் தங்களுக்கு சில வார்த்தைகளை பயன்படுத்த தடை விதித்ததாக தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வந்து தெரிவித்திருக்கிறார். அதாவது இஸ்லாமியர் என்ற வார்த்தையை தனது உரையின் பொழுது பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதிலாக மாற்று மதத்தினர் எந்த பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டு இந்த இஸ்லாமியர் என்ற வார்த்தையை மாற்றியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஆர்எஸ்பி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேவராஜும் இதே குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்கிறார். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தற்போது இதுபோன்ற செயல்களில் இறங்கி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக இஸ்லாமியர் என்ற பதத்தை பயன்படுத்துவதற்கும், அதேபோன்று டெக்ரோனியன் சட்டங்கள் என்று பயன்படுத்துவதற்கும், கம்யூனல் ஆத்தரைசேஷன் ரெஜீம் என்று பயன்படுத்துவதற்கும் தூர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் தங்களை அனுமதிக்கவில்லை என்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை தற்போது சீதாராம் யெச்சூரி முன்வைத்திருக்கிறார். இதற்கு பதிலாக மாற்று வார்த்தையை பயன்படுத்தும்படி வற்புறுத்தியதாகவும், அப்படி மாற்று வார்த்தையை பயன்படுத்திய பிறகுதான் தனது பிரச்சாரத்தை தூர்தர்ஷனும் அகில இந்திய ரேடியோவும் அனுமதித்ததாகவும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை தற்போது சீதாராம் யெச்சூரி வைத்திருக்கிறார். இஸ்லாமியர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு கூட அரசினுடைய ஊடகங்கள் வந்து அனுமதி மறுப்பதான குற்றச்சாட்டு தற்போது முக்கியமாக எழுந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பினர் வந்து தற்போது கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர் என்ற பதத்திற்கு பதிலாக மாற்று மதத்தினர் என்று குறிப்பிட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த குடியுரிமை சட்டம் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று பேசும்போது இஸ்லாமியர்கள் என்று பயன்படுத்தாமல் மாற்று மதத்தினர் என்று பயன்படுத்த வேண்டும் என்று தேவராஜ் வற்புறுத்தப்பட்டதாகவும் அவரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இப்படி இரண்டு முக்கிய தலைவர்கள் தூர்தர்ஷன் மீதும் அகில இந்திய வானொலி மீதும் தற்போது முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.